காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வியில் முறைகேடு காரணமாக 8 பேர் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வியில் முறைகேடு தொடர்பாக 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலறிய விவரங்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விவரம் என்ன? நிச்சயமாக தொடர்ந்து சர்ச்சையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி சிக்கிக்கொண்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தொலைதூர கல்வியினுடைய விடைத்தாள்கள் அங்கிருக்கின்ற பழைய பேப்பர் கடைகளிலிருந்து எடுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதே போன்று அங்கு இதனை தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு அந்த பேப்பர் பழைய மாணவர்களுடைய வினாத்தாள்கள் விடைத்தாள்கள் எடுக்கப்பட்டன. அதே போன்றுதான் தற்போது மீண்டும் தொலைதூர கல்வி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. கடந்த 2017-18 ஆண்டில் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. அதாவது வெளி மாநிலங்கள் குறிப்பாக கேரளாவில் இருந்து அங்கே நடைபெறக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைநூறு கல்வி அந்த மையங்களில் இருந்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தேர்வுகளில் எழுதாமலும் அதே போன்று உரிய கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகத்திற்கு செலுத்தாமலும் அவர்களுக்கு அந்த சான்றிதழ் குறிப்பாக அவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழும் அதே போன்று அவர்கள் டிகிரி சான்றிதழும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கடந்த 2017-18 ஆண்டு இருந்தே அந்த புகார்கள் எழுந்தது தொடர்பாகத்தான் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் முதல் கட்டமாக தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகங்களில் கழகத்தில் ஏற்கனவே பணியாற்றிய முன்னாள் பணியாற்றிய கூடுதல் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி ராஜராஜன் உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பல்கலைக்கழகத்தின் ஊழியர்கள் இதில் 4 பேர் இருக்கிறார்கள். ராஜராஜன் கூடுதல் தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தான், சத்தியமூர்த்தி கண்காணிப்பாளர், கார்த்திகை செல்வன், ராஜபாண்டி இந்த 4 பேருமே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஊழியர்கள். அதே போன்று கேரளாவில் இந்த காமராஜர் இந்த மையத்தை தேர்வு மையத்திலிருந்து அங்கிருந்து மாணவர்களை அனுப்பிய அந்த தனியார் தேர்வு மையத்தை சேர்ந்த 4 பேர் மீதும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இவர்கள் இந்த 8 நபர்களும் ஒன்றாக சேர்ந்து இவர்கள் போலியான அதாவது வந்து தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு அவர்களுடைய போலியாக அவர்கள் தேர்வு எழுதியது போன்றும் பல்கலைக்கழகத்திற்கு கட்டணம் செலுத்தியது போன்றும் ஒரு ஆவணங்களை உருவாக்கி அதே போன்று இவர்களுக்கு கணினி மூலம் இவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கியதாகத்தான் தற்போது இந்த முதல்கட்ட விசாரணையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 8 பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக 120B, 167, 409, 468 என மொத்தம் 8 பிரிவுகளுக்கு மேல் இந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் 4 பேர் மீதும் இந்த கேரளாவை சேர்ந்த அந்த தனியார் மையங்களின் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கூடுதல் தேர்வு அதிகாரியாக இருந்த ராஜராஜன் என்பவர் ஏற்கனவே மரணம் அடைந்துவிட்டார். மற்றவர்கள் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அவர்கள் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து கூடுதலாக நடைபெறுகின்ற பொழுது எவ்வளவு மாணவர்கள் இது போன்று போலியாக காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து மதிப்பெண் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற விவரங்கள் வெளியே வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் தீவிர விசாரணையை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.